பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. ஆசிரியர் நியமன முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்களில் பதிலளிக்க 2 வாரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலை ஆசிரியர் நியமன முறைகேடு ஊழல் புகார் தொடர்பாக 2 வாரத்திற்குள் அதற்குரிய ஆவணங்களை அளிக்க வேண்டும். விசாரணைக்கான ஆவணங்களை 2 வாரத்திற்குள் அளிக்க பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சேலம் பெரியார் பல்கலை துணைவேந்தர் பதிவாளருக்கு உயர்கல்வித்துறை தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் எல்லாம் என்ன, என்ன மாதிரியான பதில்களை கேட்டிருக்கின்றார்கள்? நிச்சயமாக, அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் தான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள், அதே போல அரசு ஒதுக்கப்பட்ட நிதியில் பல்வேறு முறைகேடுகள் என பல்வேறு முறைகேடுகள் தொடர்ச்சியாக அரசுக்கு அனுப்பப்பட்டு வந்தன. இதில் 37 முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் அரசுக்கு சென்ற நிலையில்தான் அரசின், தமிழக அரசின் உத்தரவின் பேரில் உயர்கல்வித்துறை அரசு கூடுதல் செயலாளர் பழனிசாமி மற்றும் அரசு இணைச் செயலாளர் இளங்கோ ஹென்றி தாஸ் ஆகியோர் அடங்கிய விசாரணை குழுவினர் இந்த ஆண்டு ஜனவரி 30 மார்ச் 6 ஏப்ரல் 27 மே 29 ஆகிய 4 நாட்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நேரடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இந்த 37 குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய பெரியார் பல்கலைக்கழக அலுவலர்கள், மேலும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகியோருடையும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் போது பல்கலைக்கழக அந்த அலுவலர்கள் மீதும் மூலமாக பதில் அறிக்கை பெறப்பட்டது. மேலும் அதற்கான அந்த ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த விசாரணை குழுவினர் கேட்டிருந்தனர். அப்போது துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் தங்களிடம் இருக்கும் ஆவணங்களை நாங்கள் விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கிறோம் என தெரிவித்திருந்தனர். ஆனாலும் கூட 6 மே அந்த விசாரணை முடிந்த நிலையில் இதுவரை தற்போது வரை அந்த ஆவணங்கள் வழங்கப்படவில்லை. எனவே அந்த ஆவணங்கள் 2 வார காலத்திற்குள் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் தவறாமல் அரசுக்கு அனுப்ப வேண்டும், குறிப்பாக உயர்கல்வித்துறை அரசு முதன்மை செயலாளருக்கு அனுப்ப வேண்டும் என அரசு முதன்மை செயலாளர் கார்த்திக் அவர்கள் தற்போது கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதமானது பதிவாளருக்கும் அதே போல துணைவேந்தருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை பொறுத்தவரை அந்த 37 குற்றச்சாட்டுகளும் விரிவாக கூறப்பட்டு அந்த 37 குற்றச்சாட்டுகளுக்கும் உரிய ஆவணங்களை வழங்க வேண்டும் என்ற 20 பக்கம் கொண்ட கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல்கலைக்கழகத்தில் சுமார் 450 பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் சுமார் 18 மாணவர்களை பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல முறைகேடுகளுக்கு பிறகு மணிக்கணக்கு அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டது. இதில் பெரும்பாலானோர் துணைவேந்தரின் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான ஆவணம். அதேபோல ஆண்டுதோறும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான நிதியினை 50 லட்சத்துக்கு மேல் செலவிடப்படும் பல்கலைக்கழக சர்வர்கள் மற்றும் இணையதள சேவைகளை துணைவேந்தர் ஜெகநாதன் தனது சொந்த விவசாயம் சார்ந்த வணிகத்திற்கு முறைகேடாக பயன்படுத்தியுள்ளார் என்ற 1 குற்றச்சாட்டுக்கான ஆவணம். அதே போல இந்திய அளவில் செயல்படும் தனது தொழிலுக்கு தேவையான அமேசான் இணையதள சேவை மற்றும் ரயில் நெட் இணையதள கட்டமைப்புகளை பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்படுத்தி அவற்றினை கொள்முதல் செய்து துணைவேந்தர் ஜெகநாதன் தனது சொந்த தொழிலை விருத்தி செய்வதற்கு 10 லட்சத்திற்கு மேல் பல்கலைக்கழக நிதியை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது தொடர்பான அந்த குற்றச்சாட்டுக்கான ஆவணம். மேலும் துணைவேந்தர் ஜெகநாதன் தான் ஏற்கனவே பணியாற்றிய வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஓய்வூதியமாக 1,25,000 பெற்று வரும் நிலையில் தற்போது வகித்து வரும் துணைவேந்தர் பணிக்கு 3 லட்சம் ஊதியம் பெற்று வருகிறார். எனவே 2 ஊதியங்களை விதிகளை மீறி சட்டவிரோதமாக பெறுவதன் மூலம் அரசின் நிதித்துறைக்கு இழப்பு ஏற்படுத்தி வருகிறார். இது அரசை ஏமாற்றும் செயலாகும். எனவே இந்த குற்றச்சாட்டு தொடர்பான ஆவணத்தை கொடுக்க வேண்டும். மேலும் விதிமுறை மீறி நூலகர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் பணி நியமனம் என பல்வேறு. நன்றி குமரேசன் தகவல்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.